எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த இதில் வந்து வர்றதுக்கு வந்து முன்னாடி ட்ரைனிங்கு போயிட்டோ இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டோ அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கலை. எங்கள் ஒய்ஃப் வந்து ஐயாவுடைய இது கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து வேலையும் வீடு இது ரெண்டு தான், மேலே தான் ஆஃபீஸு, மேலே வீடு ஆஃபீஸ் இப்படி தான், இந்த ரெண்டு தான் ஓடின்னு இருக்கு எனக்கு. அதனால் இதில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் இந்த 10ஆம் மாதம் நடக்குதுன்னு சொல்கிறதுனால ரெண்டு பேரும் வர்றதுக்கு டைம் இல்லை, அதனால் அவங்களே புக் பண்ணிவிட்டு என்னையும் உமாபதி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நீங்கள் புது அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்காக வர்றது, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இது வந்தது, அப்புறம் ஏதோ நம்மளுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை, மன பாரமாக இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் வரலைங்க. சந்தோஷமாக தான் இருக்கோம் இன்றைக்கும். அது எங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துருக்குதுனால அது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதையும் மீறி ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படி அந்த சந்தோஷம் வந்து கூடவே இருக்கிறதுனால அந்த ஒரு இதனால இங்கே நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஐயா வந்து என்னென்னா கூடவே இருக்காங்க, கூடவே இருக்கிறவங்க பழகிட்டே நம்ம கூடவே இருக்கிறதுனால ஒரு சுப்ரீம் பவர் நம்ம கூட இருக்கும்போது அதை லெவலில் நம்மளுக்கு வருதுன்னு வராங்க அப்படின் போது நம்ம நிறைய யோசிப்போம். நம்ம கூட வந்து இது இந்த லெவல் தான் இருக்கணும், அதுக்கு மேலே நம்மளோட அவங்க தாண்டி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில கூடவே இருந்தாலும் அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும், நம்மளுக்கு மேலே வரக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஞானி அப்படின்ற போது எப்படி சொல்கிறோன்னா, சரி புக்குங்களை படி திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். நேற்று நான் வந்து ஐயா 12 மணிக்கு மேலே ஐயாவை சொல்லிட்டேன், நீங்கள் 12 மணிக்கு மேலே ஞானி ஆகிடுங்க ஐயா அப்படின்ட்டார். ஆனால் அதுக்கு தகுதி இருக்கணும்ல எங்களுக்கு அந்த அதற்கான, இதுக்கு முன்னாடி வந்து ஜோலியாக இருந்துட்டோம். அந்த தகுதியை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது படிப்போம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஒரு முடிவு பண்ணோம். நம்ம அதுக்கு தகுதி ஆகணும் இல்லை, ஞானின்றது அவர் சொல்லிவிடுவார். ஏன்னா அவர் அந்த நிலவில் இருக்கிறதுனால எல்லாரையும் ஞானின்னு சொல்லிடுறாரு. பட் நம்மளுக்கு அந்த ஞானின்றது போஸ்டிங் வரணும்ல, அதுக்கு தயாராகணுன்றதுக்காக புக்கு எல்லா புக்கும் பார்க்கணுன்றது ஒரு நைட்டுக்குள்ளே எப்படி எல்லா இவ்வளோ புக்கு இருக்குது அவங்க வச்சுட்டு இவ்வளோ புக்கு வச்சுட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம அனுபவிக்கிறதுன்றதுனால எல்லா புக்கும் எடுத்து படிக்க முடியாதுல்ல, ஏதோ ஒரு புக்கை நீ செலக்ட் பண்ணும் அப்படின்போது வரிசையாக பார்த்துட்டே வந்தேன். கடைசியாக சரி முதல் புக்கு வேணாம், எல்லாம் கனகனமாக இருந்தது, அதனால் அதை யோசிக்க முடியல என்னால். கடைசியாக புக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ்ஸு கடைசியாக வந்து எல்லாமே இருந்தால் கூட அந்த ஜூஸ் தானே நம்ம பிழிஞ்செடுத்து சாப்பிட்றோம், அதை தேட ஆரம்பித்தேன். மொத்த புக்கும் படிக்க முடியாது இப்போ நம்ம ஒரே நாளில், நாளைக்குள்ளே நம்ம இதை ஏதாவது ஒன்று தேடணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தேன். கடைசி புக்கு 27வது புக்கு வந்து 10 கட்டளைகள்னு அமைஞ்சிச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே கமெண்ட் கொடுத்துட்டார், இவ்வளோ புக்கம் நீ பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆனால் உனக்கு என்ன தேவை, நீ இந்த 10 ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் நான். அதனால் அந்த 10வது 10 கட்டைகள் புக்கில் எடுத்து பார்த்துட்டே வரும்போது அந்த 20 கடைசி புக்கு தான் எனக்கு கிடச்சிது. ஒரு விதத்தில் என்னென்னா, இப்போ முதல்ல எழுதும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஓரலாக எழுதுவாங்க, எல்லா புக்ஸ் எழுதும்போது ஓரலாக எழுதுவாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய படிநிலை மாறி 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 வரும்போது கடைசி ஸ்டேஜ் வருது பார்த்திங்களா, அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக எழுதியிருப்பாங்க. மேபி எனக்கு கடைசி புக்கு அது மாதிரி கிடச்சிதான்னு தெரியல. முதல் புக்கை விட 27வது புக்கை வந்து எனக்கு அதை கடைசியாக 27 இருந்தது அதில், அதனால் 27வது புக்கை எடுத்து போகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதை வந்து படிக்கும்போது என்னென்னா, இங்கே முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வரியே என்ன சொல்கிறாருன்னா, முதல் வரியில் வைவாங்கு வையத்துள் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு பேஜில் அதை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா முதல் பேஜ்லேயே வரும்போது பார்த்திங்கன்னா, வையத்துள் வாழ்வார் வாங்கால் வையத்துள் தெய்வத்தில் வைக்கப்படுன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த திருக்குறள்னால், அதாவது இங்கே எப்படி எந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி சந்தோஷமாக வாழ வைக்கிறாங்களே, அவங்க எங்கே அவங்க எந்த இடத்துல வைக்கப்படும்னா, அவங்கள வந்து இப்போ அவர் நம்ம சந்தோஷம் இருந்து அவர் சந்தோஷம் நம்ம இருக்கிறதோ இல்லையோ கூட இருக்கிறவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுனால அவர் தெய்வமாக கருதுகிறோம். நம்ம கூட இருக்கிறதுல அவர் ஒரு தெய்வம், அந்த அது ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா என்ன, ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருனா, கூட இருக்கவங்கள அவரும் ஞானி அனௌன்ஸ் பண்ணுறாரு, நீ என் கூட தான் இருக்க, நானும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான்றத அனௌன்ஸ் பண்ணுற, வேறு யாருமே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னென்னா அவரும் நான் ஒன்று தான், நானும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டார் அவர். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது என்னென்னா, சரி ஏதாவது படிப்போம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஆரம்பும் போது முதல்ல ஆரம்பிக்கிறது என்னென்னா, சரி இப்போ ஞானி ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக போன மிளது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அந்த ஒரு இதில் ஒரு ஸ்டேஜாக போகணும், நம்ம ஞானின்னு அர்த்தம் எல்லா ஸ்டேஜும் போகிறதுல முதல்ல பேஸு, ரெண்டாவது இது படிங்க, 3வது 4வது அது படிங்க, ஒரு ஸ்டேஜாக போகணும்ல ஞானிக்கு. அப்போ முதல்ல இது கட்டளை என்ன சொல்கிறாருன்னா, அகத்தில் குழந்தையாயிருன்றார். அகத்தில் வந்து குழந்தையாருங்க, ஆனால் புறத்தில் வந்து
ஞானியாக மாறுன்றார். அதாவது ஒரு ஸ்டேஜ் விட்டு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று எங்கே வச்சிட்டார்னா ஞானியாக வச்சிட்டார். அடுத்த இந்த நடுவில் வந்து எதுவுமே இல்லை. நடுவில் வந்து என்னென்னா அடுத்த ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் அதுக்கடுத்து வேறு ஸ்டேஜுக்கு போங்கன்ற ஸ்டேஜ் எல்லாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முதல்ல அகத்தில் என்ன இருக்கணும், நம்ம குழந்தையாக இருக்கணும். புறத்தில் வந்து நம்ம மாறும்போது என்ன ஆகிட்டோம், உடனே வந்து அடுத்த ஸ்டேஜே நம்மளை வந்து ஞானி ஆகிட்டார். அப்போ இந்த ரெண்டு முதல்ல இதுலேயே வந்து நம்ம அது இல்லாமல் அவர் எழுதும் போது முதல்ல என்ன சொன்ன இதெல்லாம் படிச்சுட்டு ஆராய்வு செய்ததுக்கப்புறமா மற்ற பலரிடம் இந்த புக்கை கொடுங்கன்னு சொல்கிறார். இதே தான் அவரும் சொன்னார். முன்னாடி இருந்தோம்னா தீக்கா, அதாவது இதுக்கு ஒரு 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 பர்சன்டேஜ் உடனே என்ன மாறிடுன்னா அது வந்து ஏன்னா தெய்வத்தை பற்றி இவர் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. அது அடுத்த ஸ்டேஜ் எங்கே போய்ட்டுன்னா அப்போ தீக்காவாக மாறிடுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே வந்து இப்போ தெய்வங்களே வண கடவுளை வந்து வணங்கக்கூடாதுன்ற ஸ்டேஜ் சொல்கிறாருன்னா அவர் சொல்லும்போது அப்படி தான் இருக்குது. ஐயா சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகத்தில் மட்டும் பார்த்தா போதும், அப்போ நம்ம வந்து கடவுள்ன்றது கும்பிட்ற அந்த கும்பிடாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறோம். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும், நம்ம எல்லாமே வந்து ஒரு ஒரு தீக்காக்க இது நாத்திகர் மாதிரி நம்மளை இங்கே அணு நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுது. ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அகம்புறம்னு சொல்கிறார். முதல்ல அடுத்தது ரெண்டாவது ஆரம்பிக்குது வந்து அறம் அகம் புகம் புறம்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அந்த பத்து கடைகளில் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். அகமாகவும் பாருங்கள், புகமாக ஒரு ஒரு கட்டலையும் பாருங்கள். அப்போ முதல் கட்டில் வந்து ஆரம்பிக்கும் போது அகமாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது அங்கே அகம், அதில் அந்த இடத்துல வந்து நம்ம எதையுமே யோசிக்கவே மாட்டோம். அது பாட்டும் தன்னிலே தன்னிச்சையாக நடந்துட்டுருக்க விஷயந்தான் அகம். ஆனால் புறம்ன்றது நம்ம செய்யணும் செயல்கள், நம்ம அடுத்த செயல்களில் செய்கிறதான் வந்து புறம் அப்படின்றத முதல் இதுலேயே சொல்கிறார். ஞானி வந்து அந்த இடத்துல தான் செகண்டில் வந்து நம்ம ஞானியாக சொல்கிறாரு. அவர் வந்து என்றைக்கும் செய்கிகள்னா இருப்பாங்க. அப்போது குழந்தையாக இருங்க, ரெண்டாவது நான் அகமாக இருக்கும் புகன்னு சொல்லிட்டு அந்த அந்த ரெண்டு இடத்துல பிரிச்சுறாரு. இது ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா செகண்ட் இதுலேயே வந்து நான் ஆரம்பிக்கிறாருன்னா அகம்புறத்தில் குழந்தை விட்டுட்டார், அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து இது ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது கட்டளையில் வந்து அகம் வந்து முடிஞ்சிச்சு, அகம்புறம். அதுக்கப்புறமா இது இந்த செயல்கள் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா புறம், அதாவது அகம் வந்து மனம் மொத்தம் நான்கு இதுவில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறார். நாலுனா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாலு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிதுன்ற கேள்வி இருக்குது. நாலுன்றது அகம்ன்றது ஒன்று, புறம்ன்றது அந்த அகத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிதுன்னா அவர் என்ன சொன்னால் கரணன்றார். நான் சின்ன வயசில் நினச்சிக்கிது கரணன்னா அந்த பெல்ட் அடிப்பாங்க தெரியுங்களா, கரண அடிப்பானுவாங்க. கர்ணம் வந்து என்னென்னா பெல்ட்டு பெல்ட்டு இப்படி அடித்து அடிச்சுட்டு தான் கர்ணம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கர்ணங்கள் வந்து மொத்தம் நாலு கர்ணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மனம், ரெண்டாவது வந்து புத்தி, மூணாவது சித்தி, நாலாவது அந்தகாரம்னு சொல்கிறாங்க. இந்த நாலுமே வந்து என்னென்னா அப்போ இதை தாண்ட இது மனசுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு தனியாக ஒரு இடம் ஒரு இடத்துல இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அது. அந்த நாலுமே இந்த நாலுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த நாலுமே வந்து நான் சொல்கிறேன் ஒரு உணர்சக்தின்னு சொல்கிறோம். உணர்சக்தி இதுக்கு மேலே வந்து அவர் என்ன சொல்கிறார், இது உணர்சக்தி மூலமாக தான் நம்ம எல்லாமே இதை செயல்படுறோம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குன்னா டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறார். இப்போது ஆனால் நம்ம எந்த இந்த மூணுத்துலேருந்தால் மனத்தினால தான் நம்மளை வந்து கையாள முடியும், மனத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். ஆனால் மூணு அதுக்கு மேலே வந்து என்ன இருக்குன்னா டோட்டல் சக்தின்னு ஒன்று இருக்குது, அது முழு சக்தின்னு சொல்கிறார். அந்த சக்தியை முழு சக்தி மூலமாக என்னென்னா இந்த அந்த கீழே இருக்க இந்த நான்கு இது வந்து இனத்தை நாலு கர்ணங்களையும் அங்கீகாரம்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து இந்த நாலுமே வந்து உங்கள் கூட தான் இருக்குது, இந்த நம்ம பார்க்க முடியும் எல்லாமே செய்கலாம் இதன் மூலமாக தான் செய்கிறேன்னு வச்சா இருந்தால் கூட. ஆனால் அதுக்கு மேலே வந்து டோட்டல் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்துக்குமே வந்து மேலே கண்ட்ரோல் பண்ணது டோட்டல் மைண்டு. அப்போ டோட்டல் மைண்டு எப்போ வரும்னா சில சமயங்கள் தான் அது வரும். நம்ம அடிபட்டு விழுந்தால் மாதிரி அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டு கீழே விழுந்தால் கூட திடீர்னு எழுந்துக்கிறோன்னா அதை வந்து டோட்டல் மைண்டில் தான் நம்ம எழுந்துக்கிறோம். திடீர்னு நம்ம இந்த நாலு மனத்தின் மூலமாக நம்ம எழுந்துக்கலாம், அகத்தின் மூலமாக எழுந்துக்கலாம், கர்ணம் மூலமாக எல்லாம் இந்த நாலு மூலமாக நம்ம ட்ரை பண்ணால் கூட ஆனால் எழுந்துக்கிறது என்னென்னா டோட்டல் மைண்ட் மூலமாக திடீர்னு எழுந்து அந்த செய்கை நடந்துடுது, அது அந்த செய்கை முடிஞ்சிடுது அது அது ஒன்று. அதுக்கப்புறமா மூணாவது என்ன சொல்கிறதுன்னா அதாவது செயல்படு. முதல்ல ரீசன் என்ன சொல்கிறேன், இது படித்ததில் ரீசன்லே முதல் ரீசன் வந்து செயல். அந்த செயல் வந்து எப்படி இருக்கணும்னா ஒன்று வந்து செயலாக இருக்கணும், ரெண்டாவது வந்து என்னென்னா ஒன்று அந்த செயலை பற்றி வேணான்னு சொல்லிடணும், மூணாவது வந்து அதை விட்டு தள்ளிடணும். மூணு தான் ஒரு விஷயத்தில் வந்து மூணு விஷயம் தான் செயல்படுதுன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த செயலை வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ரெண்டாவது வந்து அந்த செயலை வந்து வேணான்னு நினைக்கிறோம், மூணாவது வந்து என்னென்னா அந்த விஷயத்தை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மூணு தான் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த மூணுத்தில் ஃபஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தில் நம்ம இங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம போகணுன்றதை தீர்மானிச்சுக்கிறது வந்து நம்ம ஒரு மூணு தீர்மானத்துக்கு வரோம், போகிறோன்ற ஒரு தீர்மானத்துக்கு வரோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆனால் போக வேணான்னு ஒரு தீர்மானம் மனசு சொல்லுது அங்கே, வேணாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குது மனசு. இது ஒரு ஒரு பக்கம். இன்னொரு நம்பர் என்ன சொல்லுவேன்னா சரி போகலான்னு முடிவு எடுத்து கிளம்பும்போது மனசு என்ன சொல்லுதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு கிளம்பிட்டிங்களா, அப்போ வேணான்னு சொல்லுது.
அப்போ என்ன சொல்லுதுன்னா, மனசு ரெண்டுமே தீர்மானிக்குது. ஒன்றும் போகும்போதும் வேணான்னு சொல்லுது, நம்ம வந்து வேணும்னு போகும்போது வேணும்னு சொல்லுது. அப்போ மனசை வந்து இந்த கேள்விக்கு நம்ம நிறுத்தக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து தள்ளி போடணும்னு சொல்கிறார். ஒரு விஷயத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்கிறார், கரெக்டுங்களா? அப்போ அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போட்டாகணும். அப்போ இந்த மூணு தான் எடுத்தாகணும். நம்ம இந்த மூணு தான், ஒன்று விஷயத்தை நடத்தணும், ஒன்று விஷயத்தை நடத்தாமல் விட்டுணும், இல்லை விஷயத்தை தள்ளி போடணும், இதான் நம்ம செய்ய வேண்டிய செயல். இது எங்கன்னா வெளியே தான். திரும்ப அது என்ன சொல்கிறாருன்னா, திரும்பி வெளியே தான் நீங்கள் பண்ணணும் இந்த விஷயத்தை, உள்ளுக்குள்ளே பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை அப்படின்றார். திரும்ப எங்கே வருதுன்னா, அகம்புறத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே செய்யாதீங்க இந்த விஷயத்தை, வெளியே பண்ணுங்கன்றார். செயல்பாடுகளை செய்யுங்கன்றார். இந்த செயல்பாடு செய்கின்றார். இப்போ இந்த இது வந்து என்னென்னா, சீரிய முறையில், அதாவது என்னென்னா சரியான முறையில் இந்த இது வந்து தேர்ந்தெடுக்கும் போது, செயல்களை சேர்ந்தெடுக்கும் போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னென்னா, அகமும் புறமும் இருக்கும்போது ரெண்டு விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுது. ஒன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து மனசு தான் வந்து என்னென்னா கடைசியாக வந்து நிற்கிது. எங்கே திரும்பினாலும் மனசில் வந்து நிற்கிறோம் நம்ம, அது வேண்டாம், அதை வந்து ஒத்தி வச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஞானத்தை பற்றி முழுசாக பார்க்கும்போது நான் நிறைய விஷயங்களை படித்தேன். இப்போத்துக்கு எனக்கு இந்த விஷயங்கள் போதும், அட்லீஸ்ட்டு அந்த லெவலுக்கு வந்திருக்கேன் இப்போத்துக்கு. இனிமேல் படித்தா தான் அதை பற்றி தெரியும் நம்மளுக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.